பேசுங்க. நான் வந்து குக்கரகுளத்தில் இருக்கிறேன். என்னுடைய பேர் வந்து இனி சரவணன். நான் அரசு போக்குவரத்து கழகத்தில் அறிவுரையாளராக இருக்கேன். அப்போ எனக்கு வந்து பல்லு வலியில் வந்து ரொம்ப தொந்தரவு இருந்துச்சு. அப்போ தள்ளு வலிக்கும் ஏற்கனவே ஒரு மருத்துவர்கிட்ட போய் அந்த பல்லு சரியாக ஆகவில்லை. ரெண்டாம் தரம் கொஞ்சம் விசாரிச்சதில் கனகசவன் சார் கொஞ்சம் பல் சிகிச்சை நல்லதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு நீங்கள் அங்கே போங்கன்னு சொன்னாங்க. அப்போ சார் வந்து பைபாஸ் மெடிக்கல் மேலே இருந்தாங்க. அப்போ அங்கே போய் சாராக அணுகினேன். அணுகும்போது அந்த கையால் அந்த நர்ஸ் பிள்ளைங்களாம் ரொம்ப வரவேற்பு, நல்லா மரியாதையாக, சார் உட்காருங்க சார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் பல்லு வலி ஓவராக இருக்க மாட்டேன். இப்போ உங்கள் அடுத்தது உங்களுக்கு சொல்கிறேன் சார், சார் வந்து பல் வலி இருக்காங்க உடனே பார்க்கணும்னு சொல்கிறாங்க. உடனே கொஞ்சம் அஞ்சு நிமிஷத்தில் கூப்பிட்டேன். கூப்பிட்ட உள்ள வந்து நல்லா பார்த்தேன். பார்த்து என்ன சொன்னார், சல்லு வந்து உங்களுக்கு எந்த பல்லும் டேமேஜ் இல்லை, பல்லை வந்து எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் பல்லை இப்போவே உங்களுக்கு இது வந்து 15-16 வருஷத்துக்கு வந்து வச்சு, இப்போ பல்லை எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, எடுக்க முடியாத பல்லை எடுத்து வேஸ்ட் ஆக வேண்டாம், நான் உங்களுக்கு வேர் சிகிச்சை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேர் சிகிச்சை பண்ணி உடனே அதுக்கு மருந்துகளை கொடுத்து நல்லபடியாக குணமாக்கிட்டேன். அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ரெண்டாவது பொண்ணு கல்யாணம் ஆகலாம், கல்யாணம் ஆக பொண்ணுக்கு அதே மாதிரி தான் இருந்தது. அந்த பொண்ணுக்கும் வந்து பார்த்தாங்க, உடனே மேடம் தான் பண்ணுறாங்க. மேடம் வந்து பார்த்தா அருமையாக சிகிச்சை, கல்யாணம் பிடிக்க வேண்டிய விஷயம் வயசு, உனக்கு நல்லா பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பள்ளியும் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு வேறு சிகிச்சை பண்ணி நல்லா இருக்குது, நானும் நாலு பேர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் பையனுக்கு பல் சீர்வரிசை நல்லா இல்லை, அந்த பல்லை வந்து சரி பண்ணதுக்கு என்கிட்ட அப்போ பண வசதி கொஞ்சம் டைட்டாக இருந்தது. உடனே சார் என்ன சொன்னாங்க, நீங்கள் உடனே பணம் பொருளை கொடுக்க வேண்டாம், 1000-1000 ரூபா கொடுங்க, உங்களுக்கு குறைச்சி போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைரி போட்டு அழகாக கம்பி போட்டு கட்டி விட்டாங்க. அப்போ என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை. பொண்ணு வீட்டுக்காரங்களாம் வந்து பார்த்துட்டு இந்த பல்லு கொஞ்சம் இதாகணும் கொஞ்சம் மனசிலே இருந்துட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சார் வந்து பல் வரிசை அருமையாக பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம், இன்னைக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு. இது வரைக்கும் விந்தாள் வரைக்கும் நான் வந்து சாப்பிட்டேன், எனக்கு பல் வலி வந்தது. உடனே வந்து பார்த்தா நல்லபடியாக செஞ்சு அருமையாக பண்ணி அழகாக கப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து போய் இது வரைக்கும் நான் மருத்துவருக்கு வந்து பல்லு பார்த்ததில்ல, ஒரு பல்லாவது எனக்கு ரெண்டாம் தரம் நான் வந்து பார்க்கணும், எனக்கு வலிக்குது, எனக்கு கெட்ட சரியில்லைன்னு இது வரைக்கும் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. அதே நேரத்தில் வெளி ஆளுகட்டையும் நான் சொல்லியிருக்கேன், நல்லா இருக்குது அருமையாக பண்ணுறேன்னு. அதே நேரத்தில் நான் ரெண்டாம் தரம் கெட்டிட்டு போனால் கூட அந்த பாப்பாக்கள்லாம் நல்லபடியாக ஓயாமல் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சார் உங்களுக்கு பல்லு கெட்டு போனீங்களா, எப்படி சார் இருக்குது, இந்த மாத்திரை போட்டிங்களா, வலி சரியாக இருக்கா சார் அப்படின்னு ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரிப்பு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. சரியாக இருக்குமா நல்லா இருக்கு, அப்போ நீங்கள் அடுத்த டேட்டு என்றைக்கு சார் வாரீங்க, வந்து இது பண்ணிங்கன்னா கரெக்டாக நல்லபடியாக சிகிச்சை பண்ணி முந்தா நாள் வரைக்கும் எனக்கு கப்பு போட்டு அருமையாக பண்ணி கொண்டிருக்காங்க டாக்டர் கண்ணதாஸ் சார். மேடமும் நல்ல மேடம், அங்கே இருக்க தொழிலாளர் பிள்ளைகளும் ரொம்ப அன்பான அன்பான கனிவான வரவேற்பு, நல்ல பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள். இந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம் இப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட என் ஒரு ஆள் வந்து கேட்டாங்க, விமலா ராணின்னு சொல்லி, அவங்கள நான் உடனே போங்க, நீங்கள் வந்து லட்சுமி டெண்டல் போங்க உடனடியாக பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து மருத்துவ மருந்தெல்லாம் வாங்கிக்கிட்டு இன்றைக்கி வீட்டுக்கு வந்து, சார் என் நேரத்தை வரைக்கும் வலி, இப்போ நான் மாத்திரம் போட்டப்பறம் வலி இல்லை, இன்றைக்கி நான் ஒரு வாரம் சொல்லியிருக்காங்க, அமௌண்ட்டை தான் சொல்லியிருக்காங்க, நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி மேடம் பேசினாங்க. இந்த அம்மா அந்த அம்மா வந்து பார்த்து எனக்கு சொல்லியிருக்கு, சரி நீங்கள் பாருங்க வேறு எதுவும் சாப்பிட்ட சொன்னாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் சொல்லவே வேண்டாம் சார், நல்லா பார்க்குறாங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து விமலா ராணி கொக்கரவரம் அவங்க வந்து சொன்னாங்க, நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நாலு சிகிச்சை பணம் காசு கருத்து இல்லை, நல்லபடியாக ஒரு மனிதனுக்கு பல் இருந்தால் தான் நல்லா சுவைச்சு சாப்பிட்றோம். எந்த ஒரு ஃபுட்டையும் சுவைச்சு சாப்பிட்டா மனிதன் உடம்புல சேரும். அதனால் நல்லா இருக்க பல்லெல்லாம் ரொம்ப, நான் இன்னும் இதே இடத்துல இன்னொரு இடத்துல போய் ஒரு பல்ல நல்லா இருக்க பல்ல பிடிக்காச்சு, அதனால் பிடுங்காத அளவுக்கு சிகிச்சை பண்ணி அருமையாக செஞ்சு கொடுக்குறாங்க. சார் கனவு கனவு சார்களும் சரி, அந்த பிள்ளைகளும் சரி, மேடமும் சரி, அந்த மாதிரி எல்லா மேடமும் நல்ல நல்ல உபச்சரிப்பு, நல்ல மருத்துவம், நல்லபடியாக செய்கிறாங்க.